ஸோ இன்றைக்கி ரெண்டு லெமன் ஜூஸ் பண்ண போகிறேன், என் ஒரு ஆளுக்கு மட்டும். லெமன் ஜூஸை ஃபஸ்ட்டு நல்லா ஊற்றிக்கணும், அதான் இப்போ செஞ்சிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு தோலை ஃபுல்லாக ரிமூவ் பண்ண போகிறேன். ஸ்மெல்லு செமையாக வருது. மற்றவங்களாம் தோலை சென்டரில் வெட்டி தான் போடுறாங்க, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன். ஃபுல் ஸ்கின்னையும் வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ரெண்டு பழத்தையும் வந்து இது பண்ணிட்டேன், இப்போ சென்டரில் வந்து கட் பண்ணிட வேண்டியதான். ஸ்மெல்லு தான் பார்க்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்களா, இதுலேருந்து சீடை மட்டும் இப்போ எடுத்துட வேண்டியதான். ஸோ அந்த மாதிரி ஃபுல்லாக சீடு எடுத்துட்டேன், ஓரளவுக்கு ஒன்று ரெண்டு உள்ளே இருக்குது, மற்றதெல்லாம் ஃபுல்லாக தெரிய மூவ் பண்ணியாச்சு. கிளாஸ் ஓரமாகவே வச்சு நான் சீட்டேன். கொஞ்சம் கொண்டு தான் வந்துக்குது, அவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணி.
ஓரளவுக்கு பாதி ஃபில் ஆயிடுச்சு. ஃபைனல் லாஸ்ட் ஒன் அவ்வளோதான். தோலோட பண்ணுறத விட தோலை உரிச்சிட்டு போனால் கொஞ்சம் அதிகமான ஜூஸ் கிடைக்கும். ஜூஸோட அளவு பார்த்திங்களா, இதே தோலோட உரிச்சிட்டு தோலை உரிக்காமல் போட்டிருந்தேன்னா வந்து கம்மியாக உங்களுக்கு ஜூஸ் கிடச்சிருக்கும். ஸோ அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோவுக்கு சுகர் மட்டும் போட்டுக்கணும். ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு நான் சுகர் போட்டுக்கிட்டேன், சுகர் போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வாட்டர் ஆட் பண்ண வேண்டியதான். ஃபைனலி ஃபுல்லாக நான் செஞ்ச லெமன் ஜூஸ் எனக்கு வந்துருச்சு. ஸோ கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நான் செஞ்சது ஃப்ரெஷ் ஆகுது, இதுவாக இருக்குது.